சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் ஆகஸ்ட் 13 முதல் 15 வரை வீடுகளில் தேசிய கொடியேற்ற வேண்டுகோள். நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. சிபிஎஸ்இ 10-12 தேர்வு முடிவுகள் வெளியீடு. 12 92.71% பேரும், 10 94.40% மாணவ மாணவிகளும் தேர்ச்சி. அறுபத்தெட்டாவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. விருதுகளை அள்ளிய சூரரை போற்று, சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும், மண்டேலா ஆகிய தமிழ் திரைப்படங்கள். சிறந்த தமிழ் முழுநீள திரைப்படத்திற்கான விருது, சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் படம் தேர்வு. சிறந்த மலையாள படமாக திங்களாச்ச நிச்சயமும், தெலுங்கு படமாக கலர் போட்டோவும் தேர்வு. மறு உடற்கூறாய்வு செய்யப்பட்ட கள்ளக்குறிச்சி மாணவியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. சொந்த ஊரான நெசலூரில் இன்று மாலைக்குள் இறுதிச் சடங்கு நடத்தப்படும் என தகவல். நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்தும் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. நீர்வரத்து வினாடிக்கு 41,000 கன அடியாக குறைந்துள்ள நிலையில் நீர் திறப்பு 42,000 கன அடியாக உயர்வு. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. ஆடிப்பெருக்கு விழாவன்று ஆற்றின் நடுவே உள்ள அம்மனை தரிசிக்க இயலாது என்பதால் மக்கள் கவலை. புதியுகம் செய்தி எதிரொலியாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பால்கோவா கடைகளில் அனுமதியின்றி ஒட்டப்பட்டிருந்த தமிழக அரசின் சின்னம் மற்றும் ஆவின் குறியீடு அகற்றம். இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை. தஞ்சை சேமிப்பு கிடங்கில் உள்ள அரிசி மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல என கூறுவது தவறு. இந்திய உணவுக் கழக அறிக்கைக்கு தஞ்சை மாவட்ட அரிசி அறவை ஆலைகள் சங்கம் எதிர்ப்பு. கன்னியாகுமரி ஈரணிகள் ரயில் நிலையம் அருகே கொட்டப்படும் குப்பைகளால் தொற்று நோய் பரவும் ஆபத்து. குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க பேரூராட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் கோரிக்கை. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் முறையாக வருவது இல்லை என விவசாயிகள் புகார். மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திருப்பூரில் வட மாநில தொழிலாளர்களின் விவரங்களை வழங்க பின்னலாடை நிறுவனங்களுக்கு உத்தரவு. கொலை மற்றும் கொள்ளை வழக்குகளில் வட மாநில தொழிலாளர்கள் ஈடுபடுவதாக புகார்கள் வருவதால் காவல்துறை நடவடிக்கை. தஞ்சையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 14 சாமி சிலைகள் மீட்பு. ஆவணமின்றி வைத்திருந்த சிலைகளை மீட்ட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார். ஆசியாவின் 3வது மிகப்பெரிய நடராஜர் சிலையை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கண்டுபிடிப்பு. மணலியில் உள்ள இரும்பு மற்றும் எஃகு மார்க்கெட்டில் 4.5 உயர சிலை மீட்கப்பட்டதாக தகவல். சிறப்பு சிகிச்சை அளித்தது குறித்து மருத்துவமனைகள் நடத்தும் செய்தியாளர் சந்திப்புகளில் நோயாளிகள், சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் இடம்பெறக்கூடாது. மருத்துவர்கள் பணிகளை விளம்பரம் செய்யக்கூடாது என மருத்துவ கவுன்சில் எச்சரிக்கை. புதுக்கோட்டையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வாழை பயிர்கள் சேதம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை. மாமல்லபுரத்தில் அடுத்த வாரம் தொடங்க உள்ள 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடர். இந்தியா சார்பில் மகளிர் பிரிவில் 3வது அணி அறிவிப்பு.
ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு 5 உறுப்பு நாடுகளில் 4 நாடுகள் ஆதரவு அளித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தனியார் நிறுவனங்களை வைத்து பயணியர் ரயில்களை இயக்கும் எந்த திட்டமும் மத்திய அரசிடம் இல்லை என மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டில் தடுப்பூசி பெற தகுதியுள்ளவர்களில் 4 கோடி பேர் இதுவரை ஒரு டோஸை கூட செலுத்திக் கொள்ளவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து சட்ட ஆணையம் மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். விலைவாசி உயர்வு விவகாரம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். குரங்கம்மை அச்சுறுத்தலுக்கு மத்தியில் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஆப்பிரிக்க வகை பன்றிக் காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வங்கி மோசடி வழக்கில் சிக்கியுள்ள தொழிலதிபர் நீரவ் மோடிக்கு சொந்தமான 253.62 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். உலகம் முழுவதும் குரங்கம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14,000 கடந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையில் போர் நடந்து வரும் நிலையில் இவ்விரு நாடுகளும் தானியங்களை ஏற்றுமதி செய்ய கருங்கடல் துறைமுகங்களை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. பாகிஸ்தானில் கடந்த 2 வாரங்களில் பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 282 உயர்ந்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் August 13 to 15 வரை தங்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக அசாதிகா அம்ரித் மோட்சாவ் என்ற பெயரில் மத்திய அரசு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து வருகிறது. இந்நிலையில் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்த இயக்கம் தேசிய கொடியுடனான நமது இணைப்பை மேலும் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். அறுபத்தி 68வது தேசிய திரைப்பட விருதுகள் நேற்று டெல்லியில் அறிவிக்கப்பட்டன. சிறந்த திரைப்படத்திற்கான விருது உள்ளிட்ட 5 விருதுகளை சுதா குங்கரா இயக்கிய சூரரை போற்று திரைப்படம் வென்றுள்ளது. சிறந்த நடிகராக சூர்யாவும், சிறந்த நடிகையாக அபர்ணா பாலமுரளியும், சிறந்த இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ்குமாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். சிறந்த திரைக்கதைக்கான விருது சூரரை போற்று படத்திற்காக ஷாலினி உஷா நாயர் மற்றும் சுதா குங்கரா ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த அறிமுக இயக்குநருக்கான விருதும் சிறந்த வசனகர்த்தாவுக்கான விருதும் மண்டேலா படத்தின் இயக்குநர் மடோனா அஸ்வினுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐயப்பனும் கோஷியும் திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குநருக்கான விருது மறைந்த மலையாள இயக்குநர் சச்சிதானந்தருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த தெலுங்கு படமாக கலர் போட்டோவும், சிறந்த தமிழ் படமாக சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும், சிறந்த மலையாள படமாக திங்களாச்ச நிச்சயம் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. சிறந்த கன்னட படமாக டோலுவும், சிறந்த இந்தி படமாக துல்சிதாஸ் ஜூனியரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. CBSE 12 மற்றும் 10 வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. 12வது வகுப்பு தேர்வில் 92.71 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் 6.66 விழுக்காடு குறைவாகும். தேர்வில் மாணவர்கள் 91.25 விழுக்காடும் மாணவிகள் 94.54 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வில் 98.83% தேர்ச்சியுடன் திருவனந்தபுரம் மண்டலம் முதலிடம் பிடித்துள்ளது. இதேபோல் 10வது வகுப்பு தேர்வு முடிவுகளில் 94.4% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
ஒட்டுமொத்தமாக வழக்கம்போல் இந்த ஆண்டும் சிபிஎஸ்இ தேர்வு எழுதிய மாணவர்களை காட்டிலும் மாணவிகளே அதிக சதவீதத்துடன் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அனைத்து வகை பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வரும் 27 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் அவர்கள் விண்ணப்பிக்க ஏதுவாக கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. மறு உடல் கூறாய்வு நடத்தப்பட்ட கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியின் உடலை இன்று காலை 7 பெற்றுக்கொண்டு மாலைக்குள் இறுதிச் சடங்குகளை முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் மாணவியின் உடலை அவரது பெற்றோர் பெற்றுக்கொண்டனர். இதையடுத்து உடல் அவரது சொந்த ஊரான கடலூர் மாவட்டம் பெரிய நசலூர் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தொடர்ந்து இன்று மாலைக்குள் இறுதிச் சடங்கு செய்யப்பட உள்ளது. வெளிநபர்களுக்கும் அமைப்புகளுக்கும் அனுமதி கிடையாது என்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டுமெனவும் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் நெசலூர் கிராமம் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் நுழைவு வாயிலில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளூர் மக்களை அனுமதித்து வருகின்றனர். தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கரம்பக்குடி தாலுகாவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 500 மேலான வாழைப்பயிர்கள் காற்றில் ஒடிந்து சேதமாயின. சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை வேளாண்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்து வரும் நிலையிலும் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று காலை வினாடிக்கு 42,000 கனஅடியாக இருந்தபோது அணையிலிருந்து வினாடிக்கு 36,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது. பின் நேற்று மாலை அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 41,000 கனஅடியாக குறைந்தது. இருப்பினும் அணையிலிருந்து வினாடிக்கு 42,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று மாலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 120.49 அடியாக இருந்தது. தென்பண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றின் நடுவே உள்ள சென்னியம்மன் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நீப்பத்துறை பகுதியொட்டியுள்ள தென்பண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பாதுகாப்பாக இருக்கும்படி கரையோர மக்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கு விழாவன்று ஆற்றின் நடுவேயுள்ள சென்னியம்மனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் இங்கு வருவது வழக்கம். தற்போது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரியலூரில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு செய்யப்பட்ட அலங்காரத்தில் 400,000 அதிகமான நோட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. அரியலூர் மேலத்தெருவில் உள்ள பெரியநாயகி அம்மனுக்கு ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு 100, 200, 500, 2,000 நோட்டுகள் என மொத்தம் 418,000 வரை நோட்டுகளால் அலங்காரம் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். மேலும் அருகேயுள்ள படைக்காத்து மாரியம்மன் கோவிலுக்கும் ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தும் விதமாக அலகு குத்தி பால் குடம் எடுத்தனர். சி
சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வில் இந்திய அளவில் 3ஆம் இடமும் மாநில அளவில் முதலிடம் பிடித்து நாமக்கல் மாணவி சாதனை படைத்துள்ளார். இந்திய அளவில் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகியது. இதில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனியார் பள்ளியைச் சேர்ந்த யோகேஸ்வரி என்னும் மாணவி 12ஆம் வகுப்பு தேர்வில் 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று இந்திய அளவில் 3ஆம் இடமும் மாநில அளவில் முதலிடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மாணவிக்கு பெற்றோர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் இனிப்பு வழங்கி பாராட்டினர். புதுயுகம் செய்தி எதிரொலியாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா கடைகளில் அனுமதியின்றி ஒட்டப்பட்டிருந்த தமிழக சின்னம், ஆவின் குறியீடு ஆகியவை அகற்றப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஏராளமான பால்கோவா கடைகள் இருந்தாலும் தமிழக அரசின் சார்பாக ஒரு கடை மட்டும் உள்ளது. எனினும் அங்குள்ள பல கடைகளில் தமிழக அரசின் முத்திரை சின்னம் மற்றும் ஆவின் குறியீடு ஒட்டப்பட்டு பால்கோவா விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இதுகுறித்து சமீபத்தில் புதுயுகத்தில் செய்தி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் அதன் எதிரொலியாக அனுமதியின்றி தமிழக சின்னம் மற்றும் ஆவின் குறியீடு ஒட்டப்பட்டிருந்த கடைகளில் இருந்து அவற்றை அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் வகுப்பறை இல்லாமல் மரத்தடியில் கல்வி கற்கும் நிலை உள்ளதாகவும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாணவ குழந்தைகள் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது எனவும் மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எழுபத்தைந்தாவது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் பொதுமக்கள் வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் வரும் August 13 முதல் 15 வரை அரசு அலுவலகம் வீடுகளில் கொடியேற்றம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதற்கான விளம்பர போஸ்டர் மற்றும் துண்டு பிரசுரங்களை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் பொதுமக்கள் தங்களின் வீடுகளில் 13 முதல் 15 வரை தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழர்களின் விருந்தோம்பலை கடைபிடிக்கும் வகையில் வெளிநாட்டு வீரர்களுக்கு 47 வகையான பாரம்பரிய உணவுகள் மற்றும் தமிழக கலாச்சாரம் மற்றும் பண்பாடு தொடர்பான புத்தகம் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சர்வதேச ஒலிம்பியாட் செஸ் போட்டி 4 பாயிண்ட்ஸ் என்ற நட்சத்திர விடுதியில் வரும் 28ஆம் தேதி தொடங்கி August 10ஆம் தேதி வரையில் நடைபெற உள்ள நிலையில் அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து மும்பைக்கு கடத்த இருந்த சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ திமிங்கில எச்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 6 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழக சேமிப்பு கிடங்கில் உள்ள அரிசி குறித்து இந்திய உணவுக் கழகம் வெளியிட்ட அறிக்கைக்கு தஞ்சை மாவட்ட அரிசி அரவை ஆலைகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழக சேமிப்பு கிடங்கில் 92 டன் அரிசி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உகந்தது அல்ல என இந்திய உணவுக் கழகம் கூறியிருந்தது. இந்நிலையில் இதுகுறித்து பேட்டியளித்த தஞ்சை மாவட்ட அரிசி அரவை ஆலைகளின் சங்க செயலாளர் சதீஷ், மத்திய அரசு உத்தரவின்படி
21% ஈரமான நெல் அங்கு சேமித்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் இதன் காரணமாகவே நெல்லின் நிறம் மாறியுள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கிடங்கிலுள்ள அரிசி குறித்து இந்திய உணவுக் கழகம் கூறியிருப்பது தவறானது என்றும் தெரிவித்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஜியோ இருக்கு என்னன்னா 21% வரைக்கும் நெல் வாங்கலாம்னு சொல்லிட்டு நெல் அந்த 21% வாங்கி நெல் நம்ம தமிழ்நாடு நுகர்வோரம் வந்து வாங்கி அடுக்கிறதுனால அது வந்து ஈரப்பதத்தினால அரிசியோட உள்ள நெல்லில் உள்ள அரிசி வந்து தரம் வந்து கலர் மாறிடுது. அதை அரைக்கும் போது கலர் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆகிடும். இது பண்ணிட்டு அதில் வந்து கருப்பும் வரும். கருப்பு நீக்கிறதுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் எடுக்க சொல்லி எங்களுக்கு வந்து சப்சிடியும் கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி மிஷின் சப்சிடி இது கலர் சாட்டர் மிஷின் போட்டு நாங்கள் கருப்பை நீக்கிடுறோம். பழுப்பு வந்து எவ்வளோ தான் நீக்கினாலும் அதில் லைட்டாக இருக்கும். ஏன்னா ஈரப்பதம் 21% வாங்குறதுனால. கன்னியாகுமரியில் ரயில் நிலையம் அருகே குப்பைகள் கொட்டப்படுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பகுதியில் ரயில்வே நிலையம் அமைந்துள்ளது. இதற்கு அருகேயுள்ள சாலையில் அதிக அளவில் குப்பைகள் கொட்டப்படுகின்றன. பல வீடுகள் அமைந்துள்ள இந்த பகுதியில் குப்பை சேகரிக்கும் பணி நடைபெறுவதில்லை என புகார்கள் எழுந்துள்ளன. குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதால் அங்கு தொற்றுநோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. எனவே அவற்றை அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பேரூராட்சி நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் முறையாக வருவதில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் அனிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய விவசாயிகள், தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெரும்பான்மையான கால்நடை மருந்தகங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் மதிய உணவிற்கு பிறகு மருத்துவர்கள் இருப்பதில்லை என்றும் இதற்கு உரிய முறையில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதேபோல் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய பயிர்க்கடன் உள்ளிட்டவைகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது தலைவர் மற்றும் கூட்டுறவு சங்க செயலாளர் இருவரும் வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே கடன்களை வழங்குகின்றனர் எனவும் இதில் விவசாயிகளுக்கு அரசின் சலுகை கிடைப்பதில்லை எனவும் புகார் தெரிவித்தனர். சின்னமனூர் அருகே அரசு பள்ளியில் நூதன முறையில் பாடம் எடுக்கும் ஆசிரியர்களை பெற்றோர் பாராட்டி வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அப்பிப்பட்டி ஊராட்சியில் முத்துகிருஷ்ணாபுரத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் ஆசிரியர்கள் எண்ணும் எழுத்தும் எனும் கற்பிக்கும் புதிய முறையில் உபகரணங்களை பயன்படுத்தியும் பொம்மைகளை வைத்தும் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்வதற்காகவும் கற்றல் திறனை வளர்ப்பதற்காகவும் நூதன முறையில் பாடம் நடத்தி வருகின்றனர். இதனால் மாணவர்கள் நாள்தோறும் விடுமுறை எடுக்காமல் தயக்கமின்றி பள்ளிக்கு செல்வதால் பெற்றோர்கள் ஆசிரியர்களை பாராட்டி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் காவல் நிலையத்தில் ஜெயந்தி என்பவர் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமான நிலையில் 7 மாத கர்ப்பிணியாக உள்ளார். ஜெயந்திக்கு உறவினர்கள் பலர் இருந்தாலும் அவருக்கு அன்னவாசல் காவல் நிலையத்தில் காவலர்கள் ஒன்றிணைந்து வளைகாப்பு நடத்தினர். மாவட்ட DSP அருண்மொழி தலைமையில் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்வில் தேங்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் உள்ளிட்ட கலவை சாதங்களும் பழத்தட்டுக்களையும் வரிசையாக படைத்திருந்தனர். தொடர்ந்து ஜெயந்தி மற்றும் அவரது கணவரை உட்கார வைத்து சக பெண் காவலர்கள் வளையல், சந்தனம், குங்குமம் இட்டும் தம்பதிகளை மகிழ்வித்தனர். நோயாளிகளை வைத்துக் கொண்டு செய்தியாளர் சந்திப்புகள் நடத்தக்கூடாது எனவும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் இருக்கக்கூடாது எனவும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. இந்திய மருத்துவ கவுன்சில் சட்டம் 1951 தனிப்பட்ட மருத்துவர்கள் தங்கள் பணிகளை விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் சிறப்பு சிகிச்சை செய்வது குறித்து பல தனியார் மருத்துவமனைகள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதாகவும் மாநில மருத்துவ கவுன்சில் தலைவர் செந்தில் தெரிவித்துள்ளார். சத்தியமங்கலம் அருகே குட்டியுடன் கரும்பு லாரியை வழிமறித்த காட்டியானை லாரியை நகர்த்தியவுடன் கரும்பு துண்டுகளை தும்பிக்கையால் தூக்கிக் கொண்டு வனப்பகுதிக்குள் ஓடிய காட்சி வெளியாகியுள்ளது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் ஏராளமான காட்டு யானைகள் சத்தியமங்கலம் வனப்பகுதி வழியாக அமைந்துள்ள சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பகல் நேரங்களில் நடமாடுகின்றன. இந்த நிலையில் தாளவாடி மலைப்பகுதியிலிருந்து கரும்பு பாரம் ஏற்றிய லாரியை யானை வழிமறித்துள்ளது. தொடர்ந்து யானை வனப்பகுதிக்குள் சென்ற பின் போக்குவரத்து சீரானது. நீலகிரி மாவட்டம் உதகையில் எருமை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலான பழங்குடியின மக்கள் தாங்கள் சேகரிக்கும் பாலை கொண்டு மதிப்பு கூட்டி வர்த்தகம் செய்ய தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து பகல்கோடு மந்து பகுதியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள பால் பொருட்கள் உற்பத்தி மையத்திற்கான அடிக்கல்லை வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நட்டு வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். திருப்பூரில் பின்னலாடை நிறுவனங்களில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்களின் விவரங்களை சமர்ப்பிக்க காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருப்பூரில் சமீப காலமாக கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பின்னலாடை நிறுவன பிரதிநிதிகளுடன் மாநகர காவல் உதவி ஆணையர் அனில்குமார் நடத்திய ஆலோசனையில் தங்கள் நிறுவனங்களில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் குறித்த முழு விவரங்களையும் சேகரித்து தர காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தஞ்சையில் கணபதி என்பவர் நடத்தி வரும் ஆர்ட் வில்லேஜ் என்ற நிறுவனத்திலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 14 சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன. பழங்கால சிலைகளை முறையான ஆவணங்களின்றி வைத்துள்ளதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. பெருமாள், ரிஷபதேவர், சிவகாமி அம்மன், மகாவீரர் உள்ளிட்ட 14 சிலைகள் எந்தவித ஆவணமும் இன்றி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 14 சிலைகளையும் போலீசார் மீட்டு கணபதியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மணலியில் ஆசியாவின் 3வது மிகப்பெரிய நடராஜர் சிலையை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். சென்னை மணலி அருகே ஒரு தொன்மையான சிலை இருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அங்கு சோதனை செய்தனர். காத்தாங்காட்டில் உள்ள இரும்பு மற்றும் எஃகு மார்க்கெட் ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் 4.5 அடி உயரமுள்ள நடராஜர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஆசியாவின் 3வது மிகப்பெரிய நடராஜர் சிலை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகவலை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபி ஜெயந்த் முரளி வெளியிட்டுள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை முன்னிட்டு மாமல்லபுரம் அரசு சிற்பக்கலை கல்லூரியின் சுற்றுச்சுவரில் மாணவர்கள் ஓவியங்களை வரைந்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி வரும் 28ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் மாமல்லபுரம் நுழைவு வாயில் அருகே அமைந்துள்ள அரசு சிற்பக்கலை கல்லூரியின் சுற்றுச்சுவரில் இந்திய கலைகளை பறைசாற்றும் ஓவியங்களை மாணவர்கள் வரைந்து வருகின்றனர். வர வாரத்தில் மாமல்லபுரத்தில் உலக அளவில் செஸ் போட்டி நடக்கிறதால வரவங்க எல்லாரையும் கவர இங்கே இருக்க சுவரை ஃபுல்லாக நாங்கள் 50 பேர் கொண்ட குழு அழகாக்கிட்டு இருக்கோம். இதேபோல் அர்ஜுனன் தபசு சிற்பத்தை நினைவுபடுத்தும் வகையில் தமிழக கைவினை கலைஞர் தொழில் வளர்ச்சி கழகத்தின் கீழ் பூம்புகார் நிறுவனம் சார்பில் 45 அடி உயர சிற்பத்தூண் ஒன்றும் நுழைவு வாயில் பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள ஒலிம்பியாட் சதுரங்க போட்டியை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பேரூராட்சி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றனர். செங்கம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று செங்கம் பேரூராட்சி வளாகத்தில் நிறைவு பெற்றது. தமிழகத்தில் பெண்களை பாதுகாக்கும் வகையில் காவல் உதவி ஆப் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆப் குறித்து அந்தந்த பகுதியிலுள்ள காவல் நிலைய அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பயன்படுத்துவது குறித்த செயல்முறை விளக்கங்களையும் கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியிலுள்ள ஒரு பள்ளியில் காவல் உதவி ஆப் கன்னியாகுமரியை அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் அறிமுகப்படுத்தி வைத்தார்.
அப்போது சாலை விழிப்புணர்வு குறித்தும் அவர் வலியுறுத்தினார். நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாத் தொடரில் பெண்கள் பிரிவில் மூன்றாவது அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாத் தொடர் 28ஆம் தேதி தொடங்க உள்ளது. இத்தொடரில் இந்தியா சார்பில் ஆண்கள் பிரிவில் 3 அணிகளும் பெண்கள் பிரிவில் 2 அணிகள் என 5 அணிகள் அறிவிக்கப்பட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் பதிவு செய்த 1 அணி வர முடியாத காரணத்தால் பெண்கள் பிரிவில் மொத்த அணிகளின் எண்ணிக்கையை இரட்டைப்படையாக மாற்ற தற்போது இந்தியா சார்பில் 3வது அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.